அனைத்து நாள் மதியம் வீட்டில் சமைக்கல, அப்படியே போய் கடையில் பார்சல் வாங்கிட்டு வந்தோம், வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கேயாச்சும் புதுசாக நம்ம கம்மியான பட்ஜெட்டில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்னு ஒரு வெறியோடு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போதைக்கு இந்த பாட்டியம்மா வாங்க தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. பாருங்கள், இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 10-15 மீட்டர் உள்ளே இருக்கும். அந்த அக்காட்ட போய் நான்வெஜ் மினிஸ் ஒன்றுனே எவ்வளோக்கா அப்படின்னு, 80 ரூபா தம்பி அப்படின்னு ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் கடையை அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே என்ன ஃபேமஸ்னால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தம்பி, நீங்கள் கேட்க கேட்க தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதாவது மட்டன் சிக்கனை தவிர ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மீன் காமிக்கணும் அந்த மீன் பிடிச்சி கொடுப்போம். மேக்ஸிமம் ரேட்டே வந்து 50 ரூபா தான் தம்பி. அன்றைக்கி நம்ம வாங்கின மீன் வந்து 30 ரூபா தான். இங்கே பாருங்கள், பக்கத்துக்கு இதில் ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டி அழகாக சாப்பிட்றாரு வெஜ் மீல்ஸு. அப்படியே அந்த சாதம் எடுக்கும்போது பாருங்கள், அவ்வளோ ஆவி பறக்குதுங்க, ஆவி செம்மையாக இருந்துச்சு. அந்த சாப்பாடு எடுத்து அவர் சிரித்த முகத்தோடையே பரிமாறினார். இவர் பரிமாறும் போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, என்ன சுத்தப்பே சாப்பிட்டீங்களா? அப்படியே அந்த சூடான ரைஸை எடுத்துகிட்டு போய் அந்த அந்த உட்காந்துருக்க அந்த தாத்தாவை கொடுத்தாரு. அது உங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து ஒரு 10 சாப்பாடு பார்சல். ரெகுலராகவே பக்கத்தில் இருக்கிற அந்த பேங்க் ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு மீன் காமிச்சாங்க பாருங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எதை பொறிக்கிட்டுனாங்க. நம்ம இருக்கிற அந்த கோலா மீனை ரெண்டு பொறிங்கன்னா எவ்வளோனா ஒரு மீனோட ரேட்டு 30 ரூபா அப்படின்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க தயிர் மோர் புளிக்குழம்பு சாம்பார் எல்லாமே அவங்க மனசு போல் நம்மளுக்கு கட்டித்தராங்க. அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த வறுத்துட்டு வந்த மீனை நம்மளுக்கு முன்னாடியே அந்த இலையில் வச்சு அவர் கட்டினார் பாருங்க. அங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு தெரியுமா, சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் போய் அந்த கடையில் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் போங்க, ஏழைகளை நம்ம வாழ வைப்போம். ஆமாங்க, முயற்சியாக ஃபஸ்ட்டு முயற்சி. இது வீட்டுக்கு வந்தவுடனே நான் அதில் என்னென்ன இருக்குங்கிறத எடுத்து தான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒரு கூட்டு, ஒரு பொரியல், தயிர், ரசம், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாப்பாடு. அங்கே அப்போலாம் வேணுமானாங்க வேணாம் அப்படின்ட்டேன். அப்படியே மட்டன் நல்லி பாருங்கள், அந்த மட்டன் நல்லி அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த மீன் அப்படியே புட்டேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன்.